கொலேசியர் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருக்குள் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம். ஸோ இயேசு கிறிஸ்துவை ஆராதித்தால், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து ஆராதித்தால், இந்த பொக்கிஷமாகிய ஞானமும் அறிவும் நமக்குள்ளே பெருக ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம ஆலயத்தில் நான் பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் அறிவில், ஞானத்தில், திறமையில், விவேகத்தில் வளர்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ள எந்த அளவு கிறிஸ்துவிலே நீங்கள் வளர்கிறீர்களோ, அபிஷேகத்தில், வசனத்தில், நற்குணத்தில், சாட்சியில், ஆவியானவருடைய அந்த அந்நிய பாஷையில், ஆவியானவருடைய வரங்களில் நீங்கள் வளர வளர நீங்கள் பேதையாக இருக்க மாட்டீங்க. மற்றவங்க உங்களை அசட்டை பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் சோதித்து பாருங்க, இயேசுவை எந்த அளவுக்கு தியானிக்கிறீங்களோ, அவர் பொக்கிஷம், ஞான பொக்கிஷம், அறிவின் பொக்கிஷம் இயேசு. அவருக்காக அவருடைய வேதத்தை வாசித்து அவரை நீங்கள் ஆராதித்தால் போதும், உங்களுக்குள்ள ஞானமும் அறிவும் பெருக்கெடுத்து அது வல்லமையாய் வெளிப்படும்.